மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி ஆயில் பெயிண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இதுதான் வந்துட்டு ரியல் மெத்தடாக இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நம்மக்கிட்ட எந்த பெயிண்ட்டுமே இல்லை ஆயில் பெயிண்ட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய பேத்துக்கு ஆயில் பெயிண்ட் பற்றி வந்துட்டு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்காக ஷார்ட்டாக வந்துட்டு சொல்கிறேன் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பெயிண்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு தெரியும் அதுவே ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ரியல் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆயில் பெயிண்ட் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம் இதுக்கு ஒரு நாலு மெத்தட் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இதில் எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் லோஷன் வந்து எடுத்திருக்கேன் பாடி லோஷன் எல்லாருக்கும் இல்லையா அது வந்துட்டு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு எக்ஸ்பைரியான ஒரு லோஷனுங்க நான் இந்த மாதிரி ஏதாவது பெயிண்ட் செய்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நம்ம இந்த லோஷன் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியாக ஒரு நாலு கலரில் வந்துட்டு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போர் பண்ணிக்கோங்க ஓகேவா தென் கலருக்காக நமக்கு தெரியும் இல்லையா எல்லோ கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற ஃபுட் கலர்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி உஜாலா இங்க்கு தென் ஸ்கெட்சுக்கு உள்ளே இருக்கிற ரீஃபில் அதுக்கப்புறமா மார்க்கருக்கு உள்ளே இருக்க அந்த ரீஃபில் மாதிரி ஸ்பான்ச் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பான்ஜில் வாட்டர் போர் பண்ணி அந்த கலர்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஏற்கனவே அக்ரிலிக் பெயிண்ட் ஒரு ரெண்டு மெத்தடில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இப்போது இந்த ரெண்டையும் வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நான் வேஸ்லின் வந்து சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சோண்டு வேஸ்லின் வந்து இந்த மாதிரி எடுத்து வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேஸ்லின் இல்லை அப்படின்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி ஆயில் வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா குக்கிங் ஆயிலோ இல்லை கோகனட் ஆயிலோ இது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வேஸ்லின் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட்டு வாய்லட் கலர் ஆயில் பெயிண்ட் வந்துட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டேன் லாஸ்ட்டை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் செகண்ட் மெத்தடுக்கு நான் மாய்ச்சரைசிங் ஜெல் வந்துட்டு எடுத்திருக்கேன் மாய்ச்சரைசர் பாடி மாய்ச்சரைசர் ஃபேஸ் மாய்ச்சரைசர்லாம் வந்துட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி மாய்ச்சரைசர் வந்துட்டு எடுத்துக்கோங்க மாய்ச்சரைசர் இருந்தால் மட்டும் வந்துட்டு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஆலோவிரா ஜெல் ஸோ அதனால க்ரீன் கலரில் இருக்குது தென் இது கூட நான் க்ளூ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க ஸ்கூல் க்ளூ வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் நான் கிளியர் க்ளூ இருக்கும் இல்லையா இது வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் க்ளூ ஃபெவிகால் மாதிரியான க்ளூ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஆட் பண்ணிவிட்டேன் இந்த மாய்ச்சரைசிங் ஜெல் வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்தது ஸோ அதனால் நான் வந்துட்டு க்ரீன் கலர் போஸ்டர் கலர் வந்துட்டு கொஞ்சூண்டி எடுத்து இதில் நான் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து எடுக்கிற மாய்ச்சரைசிங் ஜெல் வந்து ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த கலர் பெயிண்ட் வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது தேர்ட் மெத்தடுக்காக ஷாம்பூ வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் தென் மார்க்கருக்கு உள்ளே இருக்க அந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு நான் வெளியில் எடுத்துக்கிறேங்க இதுக்கு பதிலாக ஸ்கெட்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கெட்ச் ஐடியா வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் ஐடியா நீங்கள் என்ன கலர் ஸ்கெட்ச் வேணுனாலும் எடுத்து அந்த கலர் பெயிண்ட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி இந்த கலர் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் இது கூட நான் அப்ளை சொன்ன மாதிரியே ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக வேஸ்லேன் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் ஆயில் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுக்கிற பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆயில்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி தேர்ட் பெயிண்ட்டுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு ஃபோர்த்து மெத்தட்காக நான் பவுடர் வந்து எடுத்திருக்கேங்க நார்மலாக நம்ம முகத்துக்கு பூசுகிற பவுடர் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வேர்க்குறு பவுட்ரு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஒயிட் ப்ளூ வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது ரெண்டையும் நல்லா வந்து ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தென் அதுக்கப்புறம் வேஸ்லின் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேங்க கொஞ்சோண்டு வந்துட்டு ஆட் பண்ணி இந்த மூணையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒயிட் கலர் அப்படியே வந்துட்டு விடுறது நான் கூட வந்துட்டு அப்படியே வந்து விட்டுக்கோங்க எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நான் பிளாக் கலர் இங்கு வந்து எடுத்திருக்கேன் இங்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிளாக் கலர் ஆயில் பெயிண்ட் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது பெயிண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக மிக் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கலர் பண்ணிவிட்டு நல்லா காயுதாக ஆயில் பெயிண்ட் மாதிரியே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சீரீஸாக சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு கண்டிப்பாக வந்துட்டு என்னிடமே நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப வந்துட்டு ட்ரை பண்ணாமல் சும்மா கொஞ்சம் குவான்டிட்டி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கோ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு காமிக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க தான் நம்ம சேனலை நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது சூப்பராக ட்ரை ஆச்சு அதுவுமே நான் காமிக்கிறேன் தேங்க் யூ டேக் கேர் ப